வணக்கம். போன வீடியோல மனதிற்கு புலன்கள் உண்டா அங்கிறத பத்தி பார்த்தோம். இன்னும் மனதை பத்தி சப்சிகண்டா பார்க்கணும்னா இப்போ மனதனுடைய அமைப்பு, மனதனுடைய செயல்பாடு இந்த வகையில பிரிச்சு நம்ம ரெண்டு வீடியோவா பண்ணி மனதை பற்றி பர்தரா பார்ப்போம். இப்ப முதல்ல மனதினுடைய அமைப்பை பற்றி பார்ப்போம். நம்ம மனம் இருக்கிறது ஒரு பீஸ் தான். அதை புரிஞ்சுக்கிறதுக்காக, அதனுடைய செயல்பாட்டின் மேல அது புரிஞ்சுக்கிறதுக்காக மூணு பகுதியா பிரிச்சிருக்கோம். ஒன்னு உணர்மனம், ரெண்டு அடிமனம், மூன்று ஆழ்மனம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான ஆக்டிவிட்டிஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. உணர்மனம் என்பது நம்ம எல்லா பிரசன்ட்ல உணரக்கூடியது. எல்லாம் பிரசன்ட்ல நம்ம வேலை செய்யறோம் இல்லையா? பிரசன்ட்ல இப்ப நீங்க கவனிக்கிறீங்க, பாக்குறீங்க, வேலை செய்யறீங்க, எல்லா வகையான அர்த்தங்களும் தெரியக்கூடியது இந்த உணர்மனத்தல். அதாவது எதையெல்லாம் நாம் வெளிப்படையாக உணர்ந்து அனுபவிக்கிறோமோ அதுவே உணர்மனம். அதாவது நம்ம மனசுல என்ன வருது, பெருமையா ஃபீல் பண்றோம், மகிழ்ச்சியா ஃபீல் பண்றோம், சிந்திக்கிறோம், அன்பு செலுத்துறோம், பயம் ஃபீல் பண்றோம், வருத்தம் ஃபீல் பண்றோம், சந்தோஷத்தை ஃபீல் பண்றோம், பிரச்சனைகளுக்கு முடிவு எடுக்கிறோம், வெறுப்புங்கிற ஃபீலிங் வருது, எண்ணங்கள் வருது, நமக்கு வரக்கூடிய படிச்ச எண்ணங்கள் எல்லாம் நம்ம ஞாபக சக்தி மெமோரியா கூட வச்சுக்கிறோம். சோ இதெல்லாம் வந்து ஆக்டிவிட்டிஸ் டே டு டே நமக்கு நடக்கிறது, நமக்கு தெரிஞ்சது. இது வந்து உணர்மனத்தில் நடக்கக்கூடியது. அப்படின்னா உணர்வு இல்லாமல் நம்மால் ஒரு கணம் கூட இருக்க முடியாது. நம்ம எப்போ முழிச்சிட்டு இருக்கோமோ, சுத்தி நம்ம சரௌண்டிங்ஸ் ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கு, நம்ம ஏதாவது பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஏதாவது யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கோம், அதுக்கு சம்பந்தமா ஏதாவது வந்து உணர்மனத்துல ஒரு ஆக்டிவிட்டி நடந்து கொண்டே தான் இருக்கும். ஈவன் தூக்கத்துல கூட நமக்கு அங்க ஆக்டிவிட்டி நடக்குது. நமது உணர்வுகள், உணர்ச்சிகள் வந்து காத்த போல ஓடிக்கிட்டே இருக்கு. இது கேக்குறதுக்கே ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் வித்தியாசமா தானே இருக்கேன். ஒரு நாளைக்கு சயின்டிஸ்ட் சொல்றாங்க, ஒரு நாளைக்கு 50,000 முதல் 70,000 எண்ணங்கள் நமக்கு வெளியே போய்கொண்டே இருக்கின்றன, சிந்தித்துக் கொண்டிருக்கே இருக்கும். 50,000 என்ன சிந்திச்சீங்க அப்படின்னா நம்மால லிஸ்ட் பண்ண முடியாது. எண்ணங்கள் வருது, அது பாட்டுக்க உணர்ச்சி எண்ணங்களும் உணர்ச்சிகளும் வந்துகிட்டு போய்கிட்டே தான் இருக்கு. அது இன்பமும் சரி துன்பமும் சரி எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கு. எனக்கு இதுதான் வேணும், அதுதான் வேணும், அதை நான் நிப்பாட்டிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை எங்க கண்டிஷன். நம்மால எந்த அனுபவத்தையுமே நிப்பாட்டி வச்சுக்க முடியாது. ஏன்னா எல்லா அனுபவங்களும் எல்லா எண்ணங்களுக்கும் லைஃப் டைம் வந்து அரை வினாடி தான். அரை வினாடி போயிடுச்சு, இன்னொரு அரை வினாடி வந்தாச்சு, அதுவும் போயிடுச்சு, அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த மனத்திலிருந்து இப்ப என்ன சொல்ல வர்றோம், எல்லா ஆக்டிவிட்டிஸும் தெரியுது நம்ம உணர்மனத்துல. இப்ப எந்த அனுபவத்தையும் நாம் நிறுத்தி வைக்க முடியாது அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒருத்தன் சொல்றான் நான் வந்து கோபக்காரன், எனக்கு கொடுக்கணும் கோபம் வந்துடும் அப்படின்ட்டு. இப்போ அவரை காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் கோபமா இருந்துட்டானே அப்படின்னு சொன்னா அவனால முடியுமா?
முடியாது. நமது உணர்ச்சிகள் வரும், அது பாட்டுக்கா போயிடும். அது நம்மால கண்ட்ரோல் பண்ணி நிப்பாட்டி வைக்க முடியாது. இது முதல் நல்லாவது ஒரு பாடமா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த உணர்மனத்துல வந்து நடக்கின்ற உணர்வுகள் உணர்ச்சிகள் இயங்குவது நமக்கு நல்லா தெரியுது. ஒரு கோபம் வர்றதோ, ஒரு வெறுப்பு வர்றதோ, ஒரு ஆசை வர்றதோ, ஒரு பயம் வர்றதோ, இதெல்லாம் நமக்கு உடல் மனத்துல நடக்கிறது வந்து நமக்கு வெளிப்படையாக தெரியுது. இப்பதான் முதல் குண்டு போடுறாங்க. நம்மால உணரக்கூடியது உணர்மனம் ஒன்றனை மட்டுமே. அப்பதான் மிச்சம் இருக்கிற ரெண்டு மனத்துல உணர முடியாதுன்னா அது என்ன பண்ணுது அங்கிற கேள்வி நமக்கு உண்டாகுது இல்லையா? அதையும் பார்ப்போம். உணர்மனம் என்பது இயங்கும் மனம். அங்க ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் நடந்துகிட்டே இருக்கும். அடிமனம் என்பது இயங்கா மனம். அடிமனம் என்பது உணர்மனத்துக்கு வேண்டியது எனர்ஜி சக்திகளை கொடுக்கிறது. அடிமனம் என்பது இயல்புக்கு ஏற்ற உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றன. இப்போ இப்போ ஒரு புது மெசேஜ் இங்க வருது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வகையான இயல்பு உண்டு. ஒருத்தனை கோபக்காரங்கிறோம், ஒருத்தனை வந்து சண்டைக்காரங்கிறோம், ஒருத்தன் பயந்தாங்குழிங்கிறோம், ஏதாவது ஒரு இயல்பு உண்டு இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் நேச்சர் இருக்கு. இது இருக்கிறது இந்த அடிமனதுல. நம்ம சுற்றுப்புற சூழ்நிலையை பொறுத்து இந்த அடிமனத்திலிருந்து இந்த உணர்ச்சிகள் வெளிப்படுகின்றன. உணர்மனத்துல வருது, பார்த்தோம், என்ஜாய் பண்ணோம்னு சொன்னேன். ஆனா வர்றது, இந்த உணர்ச்சிகள் வருவது இந்த அடிமனத்திலிருந்து. அப்படின்னா என்ன? ஒரு உதாரணம் பார்ப்போம். ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. ஒருத்தருக்கு அதை பார்த்தா பயமா இருக்கலாம், இன்னொருத்தனுக்கு அதை பார்த்தா கோபமா இருக்கலாம். சம்பவம் ஒண்ணுதான். ஒரே சம்பவத்துக்கு ஒருத்தருக்கு பயமும் இன்னொருத்தருக்கு கோபமும் வித்தியாசமான உணர்ச்சிகள் வருது. அது அவர்களுடைய இயல்பை பொறுத்து, அவர்களுடைய அடிமனதிலிருந்து அது வருகின்றது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வரணும் என்கிற அவசியம் கிடையாது. அவர்களுடைய இயல்பை பொறுத்தே அந்த உணர்ச்சிகள் வெளிவரும். அது அடிமனதிலிருந்து வருகிறது. வெளிப்படையாக நாம் அனுபவிக்கும் அனைத்து உணர்வுகளும் ஆதாரமாக இருப்பது இந்த அடிமனம். நம்ம அனுபவிக்கிறது உணர்மனத்தை வந்து அனுபவிக்கிறோம் எல்லாம். ஒரு மகிழ்ச்சி ஆகட்டும், ஒரு பயம் ஆகட்டும், ஒரு என்ன வேணாலும் ஆகட்டும், ஆனா வர்றதுக்கு ஆதாரமாக இருக்கிறது இந்த அடிமனம். அதாவது நம்ம ஒரு வேலை செய்யணும்னா ஒரு போர்ஸ் கொடுக்கணும் இல்லையா? அந்த சப்போர்ட் கொடுக்கிறது இந்த அடிமனம். இப்போ நீங்க வந்து ஒருத்தரை உங்களோட ஒரு சண்டை போட ஒருத்தர் வராரு வச்சு, அவங்களோட சண்டை போடணும்னா நீங்க ஒரு வீரத்தோட சண்டை போடணும் இல்லையா? அந்த வீரம் கொடுக்கிறது இந்த அடிமனம். ஒரு காட்டுக்கு போறீங்க, ஒரு புலிய பாக்குறீங்க, அங்க இருந்து நீங்க ஓடணும். அப்ப வந்து ஒரு பயம் வந்தா தான் ஓட முடியும். அந்த பயத்தை சப்ளை பண்றது இந்த அடிமனம். சோ நாம செய்யற அனைத்து செயல்களுக்கும் உணர்வுகளுக்கு இது அடிமனை ஆதாரமா தான் இருக்கு இந்த அடிமனம். இந்த ஆதாரமா இருக்கிற அடிமனதை நம்மால நேரடியா தெரிஞ்சுக்க முடியாது. எல்லாம் எங்கிட்டதான் இருக்கு. என் மனம் என்னுடைய மனம் தான். ஆனா அது எப்போ வரும், எப்படி வரும், அது வந்து நமக்கே தெரியாது. நம்ம நேரடியா தெரிஞ்சுக்க முடியாது. வெளியே வந்த பிறகுதான் நமக்கு அது தெரியும். நம்மிடம் வெளிப்படும் உணர்வுகளின் அடிப்படையிலே
அதாவது வெளியே வர்ற உணர்வுகளின் அடிப்படையிலே நம்மளுடைய இயல்புகள் எப்படிப்பட்டதவை என்பது அனுமானிக்க முடியும். வெளியே வந்து தெரிஞ்ச பிறகுதான் ஓ இவன் இந்த இவனுடைய இயல்பு இப்படி அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்க முடியும். இப்போ உணர்மனம் பார்த்தோம், அடிமனம் பார்த்தோம், இதுல ரெண்டையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணோம்னா உணர்மனமானது நமது கைவசம் உள்ளது இல்ல, நமக்கு தெரியுது நம்மால ஏதோ ஒண்ணு பண்ண முடியுது அந்த இடத்துல, அது கான்சியஸ் மைண்ட் ஆகும். சப்கான்சியஸ் மைண்ட் அதாவது அடிமனம் என்பது நம் கைவசம் இல்லாதது. நாம் வந்து அறிவை வச்சுக்கிட்டு எவ்வளவோ பெரிய பெரிய முடிவுகள் எல்லாம் பெரிய பெரிய மெஷினரிஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்மால வந்து இந்த உணர்ச்சிகளை வச்சுக்கிட்டு எந்த கண்ட்ரோலும் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா நம்ம அறிவை வச்சு எனக்கு பயமே வரக்கூடாது, எனக்கு கோபமே வரக்கூடாது, எனக்கு எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு ஆர்டர் பண்ண முடியாது. சோ நமது முடிவுகளுக்கு நமது அறிமனதில் கட்டுப்பட்டது அன்று. அறிமனம் அதுக்கு நம்ம முடிவு பண்றதுக்கோ நம்ம ஆர்டர் போடுறதுக்கோ இல்லை, அது அவருடைய இயல்பு சுற்றுப்புற சூழ்நிலை இரண்டையும் சேர்த்து அதுவா ரிலீஸ் ஆகுது ஆட்டோமேட்டிக்கா. இப்ப ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது நம்ம சூழ்நிலையின் தன்மைக்கு ஏற்ப இயங்குவதுதான் மனிதனின் இயல்பு. அதாவது ஒரு இடத்துல ஒரு காரியம் நடக்குதுன்னா அந்த காரியத்தில் அந்த இடத்தை மேனேஜ் பண்றதுக்கு என்ன வகையான உணர்ச்சி வரணுமோ அதுதான் கொடுக்கிறது மனிதனுடைய இயல்புல இருந்து வருது. இத வந்து ஒரு சின்னதா ஒரு கதை மாதிரி ஒண்ணு சொல்லணும். ஒரு ஊரு, அந்த ஊர்ல வந்து ஒருத்தர் மூலவன், அதாவது கால் இல்லை அவருக்கு, மற்றபடி கண் பார்வை அதெல்லாம் போட்டு அந்த சிந்திக்க முடியும், டெசிஷன் எடுக்க முடியும், அவனால நடக்க முடியாது. இன்னொருத்தா இருக்கான், அவனால எல்லாம் நடக்க முடியும், கண் பார்வை இல்லை, பலசாலி. இப்போ ரெண்டு பேரும் தனித்தனியா இருந்தா அவங்களால அவங்களுக்கு வேண்டிய பொருள்கள் சம்பாதிக்கிறது கஷ்டமா இருக்கும். சோ என்ன பண்றாங்கன்னா, இந்த கண் பார்வையற்றவன் இந்த முடவன் வந்து அவன் மேல தலைமையில உட்காந்துட்டான், உட்காந்துட்டு இந்த படத்துல இருக்கிற மாதிரி. அதாவது முடவன் வந்து இவர் அதாவது கண் பார்வையர்னு தூக்கிக்கிறான். சோ அப்ப என்ன ஆகும்னா, அவரு இந்த பக்கமா போவாங்க அது கிடைக்கும், இந்த பக்கமா போ இது கிடைக்கும்னா இவரு அவரை தூக்கிட்டு போறதுக்கு பலம் இருக்கு. அவரு அங்க போய் சேர்ந்தானா அவங்களுக்கு வேண்டியது கிடைக்குது. அதே மாதிரி இங்க முடவன் என்கிறவன் வந்து கான்சியஸ் மைண்ட், கண் பார்ப்பற்றவன்கிறது சப்கான்சியஸ் மைண்ட். சப்கான்சியஸ் மைண்ட் வேண்டிய பலம் கொடுக்குது, கான்சியஸ் மைண்ட் வந்து நமக்கு வேண்டிய முடிவுகள் எடுத்து கொடுக்குது. அந்த முடிவு எடுத்த உடனே அதுக்கு சூட்டபிளா என்ன உணர்ச்சி வரணுமோ அந்த உணர்ச்சி இங்க இருந்து வருது. இப்ப நீங்க தூரத்தை பாக்குறீங்க, உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் வராரு, உங்க கான்சியஸ் மைண்ட்ல சொல்லுது ஓ ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இங்க இருந்து என்ன வரும், ஒரு ஹாப்பினஸ் வரணும் ஆட்டோமேட்டிக்கா. சோ இவர் சப்கான்சியஸ் மைண்ட் சப்ளை பண்றது அந்த ஹாப்பிங்கிற ஒரு ஃபீலிங். இது மாதிரி தான் அந்த ரெண்டு காம்பினேஷன்லயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அதாவது மூணு மனம் பார்த்தோம், உணர்மனம், அடிமனம், ஆழ்மனம். இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டுடைய காம்பினேஷன் எப்படி ஒர்க் பண்ணுது, தனித்தனியா எப்படி இருக்கு, அது இண்டிவிஜுவலா என்ன என்ன பண்ணுது, ரெண்டு சேர்த்து எப்படி பண்ணுது அப்படிங்கறத பார்த்தோம். இப்ப அடிமனமானது நம்ம நேரடியா தெரிஞ்சுக்க முடியாது, இத பார்த்தோம். ஊகித்து தான் வெளியே வந்த பிறகுதான் இது இந்த டைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியும்.
அது எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய பெற்றோர்களின் நம்மளை வளர்க்கப்பட்ட விதம், நம்ம சந்தித்த நிகழ்ச்சிகள், சந்தித்த செய்த செயல்கள், பாதிக்கப்பட்ட அனுபவங்கள், அதெல்லாம் நடந்த ஹிஸ்டரி எல்லாம் சேர்த்து மொத்தமா வச்சுக்கிட்டு நம்மளுடைய அடிமனம், அது சப்கான்சியஸ் மைண்ட் ஃபார்ம் ஆகுது. அதாவது நம்முடைய மனப்பதிவுகளின் ஒட்டுமொத்த தொகுப்பே இயல்பாக அமைந்துள்ளது. இது இதுவே இயல்பு, அடிமனம், நேச்சர் சொல்றோம் இங்கிலீஷ்ல. இப்ப நெக்ஸ்ட் வந்து இந்த ஆழ்மனத்துக்கு போகணும். இந்த ஆழ்மனம் என்பது இயற்கையின் ரகசியங்கள் எல்லாம் புதைந்து கிடக்கும் ஓர் ஆழமான பகுதி. நமது மனதின் ஆழ்நிலையில் இது இடம்பெற்றுள்ளது. கேட்கறதுக்கு ரொம்ப பெருசா இருக்கு, இயற்கை ரகசியங்கள் எல்லாம் இருக்கு, நம்ம எல்லாம் தோண்டி எடுத்துடலாம் அப்படிங்கிற கூட நமக்கு அந்த ஃபீலிங் வரலாம். ஆனா நமது உணர்வாலும், தட் மீன்ஸ் உணர் மனத்தினாலும், அடிமனத்தாலும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை, சில நேரத்தில் அந்த ரெண்டு மனசு போர்ஷன்ல தீர்க்க முடியாத பிரச்சனைகளை இந்த ஆழ்மனதானது தனது அரித ஆற்றலை வெளிப்படுத்தி தீர்த்து வைக்கிறது. என்ன இது, நிறைய சயின்டிஸ்ட் லைஃப்லயும் இதெல்லாம் நடந்திருக்கு. மேல ரெண்டு மனதிலையும் முடிக்க நடத்தி முடிக்க முடியாத கண்டிஷன்ல வந்து அது ஹெல்ப் பண்ணுது. ஆழ்மனம், இதுக்கு டீப்பர் கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லி பேர் சொல்றாங்க. ஆழ்மனம் எந்த சாதாரண சம்பவங்களுக்கெல்லாம் அது அது குறுக்க வர்றதில்லை, அது செயல்படுவதில்லை. மாறாங்க நமது உணர்வாலும் மனதாலும், உணர் மனதாலும் அடிமனதாலும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை இந்த ஆழ்மனது தனது அதீதமான ஆற்றல், அங்க நிறைய ஆற்றல் இருக்கு, வெளிப்படுத்தி தீர்த்தி வைக்கிறது. இதனை செயல்பட வைத்ததுக்கு ஆன்மீக தியான பயிற்சிகள்லாம் இருக்கு, நம்ம அதை பத்தி பேச போறதில்லை. மனம், மனதினுடைய அமைப்பு, அதாவது உணர்மனம், அடிமனம், ஆழ்மனம் ஒவ்வொன்றும் என்ன செய்யுது, எல்லாம் சேர்ந்து என்ன செய்யுதுங்கிற ஒரு அறிவை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவானது ஸ்ரீ பகவத் மிஷன் இது தயாரிக்கப்பட்டது. ஆன்மீக சம்பந்தமான கேள்விகள் இருந்தால் இந்த டீடைல்ஸில் நீங்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.